ஒரு எஸ்சி எஸ்டி ஊழியர் சீனியாரிட்டியினுடைய அடிப்படையிலே பதவி உயர்வு பெற்றால் அவர் பெறக்கூடிய அந்த நியமனத்தை எந்த ஒதுக்கீட்டில், அதாவது அன்ரிசர்வ்டு வேகன்சியிலா அல்லது எஸ்சி எஸ்டி பிரிவிலா, எந்த கோட்டாக்களிலே அதை சரி செய்வது என்பதை பற்றி ஐயம் இருக்கலாம் அல்லவா? ஏற்கனவே 11/7/2002 டிஓபிடியினுடைய ஆணையிலே தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், சொந்த தகுதியினுடைய அடிப்படையில், அதாவது மெரிட்டினுடைய அடிப்படையிலே மட்டும் பதவி உயர்வு பெறக்கூடிய எஸ்சி எஸ்டி ஊழியர்களை அன்ரிசர்வ்டு வேகன்சியிலே தான் அவர்களை பொருத்திட வேண்டும் என 11/7/2002 ஆணையிலே அவரது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 11/7/2002 முதல் செயல்படுத்தப்பட்ட அந்த ஆணையானது 31/1/2005 பின்னால் நான் செலெக்ஷன் அடிப்படையிலே அளிக்கப்படக்கூடிய பதவி உயர்வுக்கு பொருந்தாது என அறிவித்தது. அதற்கு காரணம் என்னவென்றால், திரு தணிகாஜலமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்திலே தொடர்ந்த வழக்கினுடைய தீர்ப்பிலே சொந்த சீனியாரிட்டி மூலமாக பதவி உயர்வு பெறக்கூடிய நேரத்தில், அது நான் செலெக்ஷனாக இருந்தாலும் கூட, அவர்களை எஸ்சி எஸ்டி கோட்டாவில் காட்டுவது சரியில்லை என தீர்ப்பளித்ததனுடைய அடிப்படையிலே இந்த ஆணையானது வெளியிடப்பட்டது. மீண்டும் இந்த ஆணையானது மறுபரிசீலனைக்காக உட்படுத்தப்பட்டது. மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னால் இந்த ஆணையானது விலக்கிக் கொள்ளப்பட்டு, அதாவது மீண்டும் பழைய நிலைமைக்கு, அதாவது 31/1/2005 ஆணையானது திரும்ப பெறப்பட்டு மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரப்பட்டது. கல்வி, வயது மற்றும் இதர கண்டிஷன்களை தளர்த்திடாமல் பதவி உயர்வு பெறக்கூடிய எஸ்சி எஸ்டி ஊழியர் செலெக்ஷன் முறையானாலும் சரி, அது நான் செலெக்ஷன் முறையானாலும் சரி, பதவி உயர்வு பெற்றால் ஒதுக்கப்படாத காலி இடங்களிலே அன்ரிசர்வ்டு வேகன்சியிலே தான் அவர்களை சரிகாட்டி நிரப்பிட வேண்டும் என்று ஆணையினை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நடைமுறையானது பணி பதவி அடிப்படையிலான இடஒதுக்கீடு, அதாவது போஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் என்று வந்ததே அந்த 2/7/1997 நடைமுறைப்படுத்திட வேண்டும் என்று 10/8/2010 ஆணையிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது முதல் முறை பதவி உயர்வு பெறக்கூடிய நேரத்திலே அன்ரிசர்வ்டு வேகன்சியிலே அவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் அன்ரிசர்வ்டு வேகன்சியிலே அவர்களை காட்டிட வேண்டும். எதிர்காலத்திலே அடுத்த கட்ட பதவி உயர்விலே எஸ்சி எஸ்டி தோழர்களுக்கான பிரிவிலே அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் அதனையும் பரிசீலித்திட வேண்டும் என்பதுதான் இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஆணையினுடைய முக்கிய நோக்கமாகும். ஆக முதன் முதலாக அன்ரிசர்வ்டு வேகன்சியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி உடைய முதலிலே அவர்கள் அன்ரிசர்வ்டு வேகன்சியிலே தான் காட்டப்படுவார்கள். இதுதான் 10/8/2010 ஆணையினுடைய முக்கிய சாரமாகும். என்ன தோழர்களே, நிச்சயம் புரிந்து கொண்டிருப்பீர்களா? அறிந்து கொள்வதற்காகவே இந்த விதி அறிவோம் சிறப்பு நிகழ்ச்சி. நிச்சயமாக பயன்பெறுவீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திக்கின்றேன். அன்புடன், கேவிஎஸ்.